ஹே காய்ஸ், நான் லோகேஷ் அண்ட் வெல்கம் டு டாஸ் பை லோகேஷ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சில பல மொபைல் ட்ரிக்ஸ் நம்ம மொபைலே பார்க்க போகிறோம், எந்த விதமான ஆப்பும் இல்லாமல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உண்மையிலே நார்மல் லெவலில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கச்சேரிக்கும் வீடியோ பார்க்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன். ஸோ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம கீபேட் ஸ்டைல் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம், நம்ம கொஞ்சம் அழகாக இருக்கும்னு நினைப்போம். ஸோ அதை பார்க்கறதுக்கு வந்து நம்ம தனியாக ஆப் ஏற்றி அது கீபோர்ட் டிசைன் பண்ணுவோம், அது தேவையே இல்லைங்க. நம்ம கீபோர்ட் நீங்கள் கூகுள் இப்போ சில இந்த மாதிரி கீபோர்ட் நான் வச்சுருக்க கீபோர்ட் வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டைப் பண்ணும் போதே மேலே ஒரு ஹேண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். அந்த தீம் ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் லோட் ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்ச பேஜும் ஓப்பன் ஆகும், பாப்புலராக இருக்க பேஜும் ஓப்பன் ஆகும், ட்ரெண்டிங்காக இருக்க பேஜ் எல்லாமே ஓப்பன் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச கீபோர்ட் செலெக்ஷனை நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் நெட்டு சரியாக இல்லாதனால எனக்கு கொஞ்சம் லோட் ஆகுது. ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் தான் பாப்புலரில் போனால் உங்களுக்கு தேவையான இது கிடைக்கும். இதில் நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சதுலாம் இதில் இருக்கும். அதில் கஸ்டமைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபோட்டோ இது அது பண்ணது தான். இது உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி இது வச்சுக்கலாங்க. உங்களுக்கு ஏற்ற கலரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதை ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து உங்களுக்கு நீங்கள் கேலரியில் போய் வச்சாலும் வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ. அதே மாதிரி இன்னொரு ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் போயிட்டிங்கன்னா நம்மளோட எப்பயுமே நம்ம வந்து நம்ம மொபைலில் வந்து லாக் பண்ணி வச்சுருப்போம். அந்த லாக் பண்ணும் போது அந்த மாதிரி லாக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே அதுக்கு ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் பார்த்துருப்போம், அதே கீழே இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்ன ஆப்ஷன்னா, யூஸ் ஃபேஸ் டூ, யூஸ் ஃபிங்கர் பிரிண்ட் டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எவ்வளோ யாரும் பார்த்துக்க மாட்டிங்க. இந்த ஆப்ஷன் அப்படி என்னதாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அன்லாக்குங்கிற ஆப்ஷன் வந்து ஏற்கனவே இருக்கும். அதே ஆப் லாக்னால் நீங்கள் என்னென்னலாம் ஆப்லாம் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும், அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணுற மாதிரி. இது ஒன்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், திரும்பி நீங்கள் டிசேபிள் பண்ணாலும் அந்த இது நீங்கள் வந்துருந்தான் இருக்கும். செகண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் செட்டிங்ஸில் நேவிகேஷன் ஸ்கீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்ச நேவிகேஷன் ஸ்கீஸை நீங்கள் வச்சுக்கலாம். நேவிகேஷன் ஜெஸ்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுனால் கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். அது எப்படின்னா, நீங்கள் இந்த நேவிகேஷன் ஸ்கீஸ் இந்த ரெண்டு கீஸும் எதுவுமே இருக்காது உங்களுக்கு, ஃபுல்லாக அப்படி சும்மா தலைதான் மாதிரி தான் இருக்கும். அதுவே அதுவே நம்மளுக்கு இரிட்டேட் ஆகிடும் இல்லை நம்மளுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீம் ஷோவில் தீம் மட்டும்தான் மாற்ற முடியும்னு நினச்சிருப்போம், ஆனால் அதுதான் கிடையவே கிடையாது. நம்ம தீம் ஷோவில் பார்த்தீங்கன்னா, இதுவும் மாற்றலாம், ஃபான் ஸ்டைலும் மாற்றலாம், அதோட டெக்ஸ்ட் ஸ்டைலும் மாற்றலாம், கலர்ஸ் எல்லாமே மாற்ற முடியும். இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தீம் ஸ்டோருக்குள்ளே உள்ளே வந்தாச்சு, நம்மளுக்கு பிடிச்ச தீம் வச்சுக்கலாம். நான் ஆக்சுவலாக வந்து ஃப்ரீ ஃபயர் தீம் மாதிரி தான் ஒன்று வச்சுருப்பேன், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் மொபைல் ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் ஃபான் சைஸுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஃபான் சைஸுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபான்ட்டு நிறைய பார்த்தீங்கன்னா க்ளே அவுட்லேயே ஒன்றா வரும். ஆனால் ஒரு சில ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு காட்டும், அந்த அப்ளைன் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் போடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் போடலாம். அதில் ஒன்றாவது இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக, சில ஒன்று ரெண்டுத்தில் தான் இருக்காது. நீங்கள் அதை அப்ளை கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இது மாதிரி உங்களுக்கு புது வீடியோவில் வந்து பார்க்க வரைக்கும் டாடா, சி யூ அண்ட் பை பாய்.